துருவி துருவி கேள்வி கேட்ட அதிகாரியை நீதிபதிகள் முன்பே கை ஓங்கிய ஓபிஎஸ். இவருக்கா கோபம் வந்தது? வெளியான அதிர்ச்சி செய்தியால் திடீர் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, எம்ஜிஆருக்கு பிறகு இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்தது ஜெயலலிதா மட்டும்தான். கடந்த 2016 தேர்தலின் போது கிடைத்த சட்டமன்ற வெற்றி மூலமாக எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்தவர் என்ற சாதனை பட்டியலில் இடம் பிடித்தார் ஜெயலலிதா. ஆனால் அப்படி கிடைத்த அந்த ஆட்சியில் முழுமையாக ஆட்சி செய்யும் முன்பே அதே வருடம் செப்டம்பர் மாதம் உடல் நலக்குறைவால் இரவோடு இரவாக அப்பலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஜெயலலிதா. என்ன ஆச்சு, திடீர்னு எதற்காக மருத்துவமனை என்ற கேள்விகளுக்கு ஜெயலலிதாவை கீழே தள்ளிவிட்டதாகவும், ஜெயலலிதாவை யாரோ அடித்து விட்டார்கள் எனவும், அவருக்கு நெஞ்சுவலி என்றும், இப்படி பல பல காரணங்கள் ஆதாரமே இல்லாமல் சொல்லப்பட்டது. மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 75 பிறகு மரணமும் அடைந்துவிட்டார். இதனால் இவரின் மரணம் குறித்து பெரும் சர்ச்சையே கிளம்பியது. இது இயற்கை மரணமா அல்லது செயற்கை மரணமா என்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியது. ஆகவே ஜெயலலிதா மரணம் குறித்து ஒரு தெளிவான அறிக்கை வேண்டுமென ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. தற்போது வரை 140 மேற்பட்டவர்களிடம் இத்தகைய விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. தற்போதோ அதன் தொடர்ச்சியாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நேற்றும் இன்றும் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் முதல் நாளில் ஒன்று சொல்லிவிட்டு இரண்டாவது நாளில் அப்படியே மாற்றி சொல்லி வருகிறார் ஓபிஎஸ். அதாவது, முன்னுக்கு பின் முரணாகவே இவரது பதில்கள் இருப்பதாக ஆணைய அதிகாரிகள் இவர் மீது உள்ள சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளனர். அதிலும் ஜெயலலிதா உயிரோடு மருத்துவமனையில் இருந்தபோது இட்லி சாப்பிட்டார், சாம்பார் சாப்பிட்டார் என்பதெல்லாம் சுத்த பொய் என்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்போது 75 முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அம்மாவை அருகில் சென்று பார்க்கவே இல்லை என சொல்வதும், பிறகு இல்லை இல்லை ஒரு முறைதான் பார்த்தேன் என்று சொல்ல கேள்வி கேட்ட அதிகாரிகள் கடுப்பாகிவிட்டார்களாம். இதனால் மேலும் மேலும் கிடுக்குப்புடி கேள்விகளை வீச, ஆனால் அதற்கெல்லாம் சரியான முறையில் பதில் சொல்லாமல் அதிகாரிகளிடம் ஓபிஎஸ் கோபப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் ஜெயலலிதா மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் உள்ளது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.